ஓம் சாந்தி. 18/7/2023 இன்றைய முரளியிலிருந்து உயர்ந்த சிவதந்தை எங்களுக்கு தரும் ஞானமுத்துக்கள். இறந்ததும் உயர்ந்த தந்தை எங்களை விவேகமானவர் ஆக்குகின்றார். நாங்கள் எல்லோரும் மூடர்களாக இருந்தோம். இப்பொழுது தந்தை தேடி கண்டெடுத்து எங்களை மேன்மையான விவேகம் உள்ள குழந்தைகளாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். அதற்காகத்தான் இந்த ஆன்மீக பல்கலைக்கழகத்தை திறந்து அதன் மூலம் எங்களுக்கு உயர்ந்த அற்புதமான ஞானத்தை கற்பிக்கின்றார். நாங்களும் அதை நன்றாக கற்கின்றோம். எப்பொழுதும் தந்தையின் ஞானத்தை நன்றாக கிரகித்து கற்க வேண்டும் என்ற போதை எங்களுக்கு இருக்கும் பொழுது நாங்கள்தான் உண்மையான விவேகி குழந்தைகளாக இருப்போம் என்றதையும் அப்பா அன்றைக்கு கூறிவிட்டார். அப்பாவினுடைய இந்த அற்புதமான சிறப்பான இந்த ஞானம் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும். அதில் இருக்கின்ற ஆழமான விடயங்களை நன்றாக கிரகித்து அதை தாரணை செய்ய வேண்டும் என்ற போதை எங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நாங்கள் உண்மையிலேயே விவேகமான குழந்தைகள். தந்தை எங்களுக்கு தூர தேசமான பரந்தாமத்தில் இருந்து வந்து நேரடியாக இருந்து கல்வியை கற்பிக்கின்றார். நாங்களும் பரந்தாம வாசிகளாக இருந்தோம். ஆனால் எங்களுடைய உண்மையான வீட்டை நாங்கள் மறந்துவிட்டோம். அதனால் தான் அப்பா தேடி கண்டெடுத்து மீண்டும் எங்களுக்கு இந்த அற்புதமான ஞானத்தை புகட்டி கொண்டிருக்கின்றார். உண்மையின் வழியை காட்டுகின்றார். எங்களுக்கு முக்தியையும் ஜீவன் முக்தியையும் தருகின்றார். அந்த ஆஸ்தியை கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். இது அனைத்தும் தந்தையின் குழந்தைகளாக எங்களுக்கு நன்றாக புரிகின்றது. புரிந்து நாங்கள் தந்தைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த அற்புதமான ஞானத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். தூய்மையாகிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்குத்தான் தெரியும் 84 பிரவி சக்கரத்தினுள் நாங்கள் வருவோம் என்பது. ஆனால் தந்தை 84 பிரவி சக்கரத்துக்குள் வரமாட்டார். அப்பா எப்பொழுதுமே பரந்தாம வாசியாக இருப்பார். அப்பாதான் பிரம்மபாபா மூலம், அப்பாவுக்கு சரீரம் இல்லை, அவர் பிரம்மபாபா மூலம் அந்த சரீரத்தினுள் பிரவேசித்து எங்களுக்கு இந்த அற்புதமான ஞானத்தை புகட்டுகின்றார். அடுத்த வேண்டைக்கு அப்பா சொல்லியிருக்கின்றார். அப்பா வந்து இந்த பழைய சரீரத்தினுள்ளே பிரவேசிக்கின்றார். அவருக்கு நிச்சயமாக அனுபவம் வாய்ந்த ஒரு சரீரம்தான் தேவையாக இருந்தது. பிரம்மபாபா என்ற பெயர்தான் மிகவும் பிரபல்யமாக இருந்தது. அவருடைய அறிவுரைகளும் மேன்மையானதாக பிரபல்யமாக இருந்தது. அவர் எங்கே இருந்து இதெல்லாம் பெற்றுக் கொண்டார்? அவர் உயர்ந்த சிவ தந்தையினுடைய குழந்தை. அதனால்தான் அவருடைய அறிவுரைகள் சிறிமத்துக்கு ஏற்ப இருந்தது. அதனால் தந்தையும் என்ன செய்த, பிரம்மாவின் மூலமே எங்களுக்கு சிறிமத்தை கொடுக்க வேண்டும் என்று வந்து இந்த ஞானத்தை கற்பிக்கின்ற. இது எந்த ஒரு மக்களுக்குமே தெரியாது. அவர்கள் நினைக்கின்றார்கள் அனைவரும் ஒருவரே என்று எண்ணுகின்றார்கள். கிருஷ்ணன், சிவன் போன்றோர் அனைவருமே ஒருவர் தான் என நம்புகின்றார்கள். ஆனால்
அப்படியல்ல என்பதை தந்தை எங்களுக்கு புரிய வைக்கின்றார். இதெல்லாம் ஒரு மறைமுகமான ரகசியமாகும். அதே நேரம் சொல்லுகின்றார்கள், கடவுள் பெயருக்கும் வடிவத்துக்கும் அப்பாற்பட்டவர் என்று மக்கள் கூறுகிறார். ஆனால் உயர்ந்த பரமதத்தை சிவனுக்கு பெயர் இருக்கின்றது, வடிவம் இருக்கின்றது, அவருக்கு சரீரம் இல்லை என்பதை குழந்தைகளாக எங்களுக்கு தந்தை கற்பித்திருக்கின்றார். நாங்கள் நன்றாகவே புரிந்து கொள்ளுகின்றோம். அப்பா ஒவ்வொரு கல்பத்திலும் வருகின்றார், போகின்றார். அதை நாங்கள்தான் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அவர் மீண்டும் வந்து எங்களுக்கு ஞானத்தை கற்பிக்கின்றார். தந்தையினுடைய இந்த வழிபாடு வந்து துவாபர யுகத்தில் ஆரம்பமாகின்றது. ஏன், நாங்கள் அரைக்கல்பமாக தூய்மையாக இருந்தோம். பின்பு வழிபாடு தொடங்கி நாங்கள் அரைக்கல்பமாக தூய்மையற்றவர்களாக ஆகும் பொழுதுதான் அப்பா தேடி கண்டெடுத்து மீண்டும் எங்களை தூய்மையாக்கி கொண்டிருக்கின்றார். ஆத்மாக்களாகிய நாங்கள் வந்து எங்களுடைய நடிப்பை நடிப்பதற்காகத்தான் பரந்தாமத்திலிருந்து இங்கே வந்திருக்கின்றோம். நாங்கள் ஆத்மாக்கள், ஆத்மாக்கள் அனைவரும் அழிவற்றவர்கள். எங்களுக்குள்ளே 84 பிறவிகள் இந்த பாகம் பதியப்பட்டுள்ளது. தந்தை வந்து பிரம்மாவின் சரீரத்தினுக்குள் பிரவேசித்து எங்களுக்கு இந்த அற்புதமான ஞானத்தை எவ்வாறு கற்பிக்கின்றாரோ அதே போல நாங்களும் எங்களுடைய பாகத்தை நடிப்பதற்காக ஒவ்வொரு சரீரத்தையும் எடுக்க வேண்டியிருக்கின்றது. எங்களை தகுதியற்ற நாங்கள் எல்லாரும் இப்ப சிப்பிகள் போல இருக்கின்ற எங்களை தகுதி வாய்ந்த பெருமதியான வைரங்களாக அப்பா மாற்றுகின்றார். அதற்கான வழியைத்தான் காட்டுகின்றார். அதுதான் சங்கமயுகம், வைர யுகமாகும். நாங்கள் இப்பொழுதும் என்ன செய்கின்றோம், தந்தையின் ஞானத்துக்குள் வந்த பிறகும் சூட்சுமமாக சில சில நேரங்களில் நூலிலை போலே எங்களுக்கு மாயை வந்து விடுகின்றார். கோபம் பற்று இந்த விகாரங்களால் நாங்கள் மாயையிடம் செருப்படி வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். முழுமையாக நாங்கள் தூய்மையாக வேண்டும். அதனால நாங்கள் மாயையிடம் செருப்படி வேண்டுவதை தவிப்பதற்கு சதா எங்கள் உயர்ந்த சிவ தந்தையின் நினைவு, அவருடைய ஞானம், இதில் நாங்கள் மூழ்கி இருக்க வேண்டும். அதையும் அப்பா இன்றைக்கு நன்றாக எடுத்து தெளிவாக எங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கின்றார். அடுத்து அப்பா சொல்லுகின்றார், பணம், பணத்தை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது சிறீமத்துக்கேற்ப பயன்படுத்துகின்றேனா, அந்த விழிப்புணர்வு இருக்க வேண்டும். நான் சிறீமத்தை தவறி அந்த பணத்தை பயன்படுத்தினால் மீண்டும் என் தலையில் பாவச்சுமை வந்துவிடும். பிறகு நான் என்ன செய்வேன், பாவச்சுமை வரும் பொழுது சமோ பிரதான நிலைக்கு போய்விடுவேன். இப்பொழுது அப்பா எங்களுக்கு ஞானத்தை கற்பித்து எங்களை தூய்மையாக்கி கொண்டிருக்கிறார். அப்ப நான் உயர்ந்த ஸ்திதியிலேயே போய்கொண்டிருக்க வேண்டும். திருப்பி திருப்பி கீழ் நோக்கி செல்லக்கூடாது. அதனால்தான் எல்லாவற்றையும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும் பொழுது தந்தையின் ஸ்ரீமத்தின்படி எடுத்து வைக்கின்றேன் அந்த விழிப்புணர்வு எனக்குள்ளே இருக்க வேண்டும். இன்று அப்பா ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான தகவலையும் கூறியிருக்கின்றார். எப்பொழுதும் அப்பா எங்களுக்கு இனிமையான அற்புதமான வார்த்தைகளைத்தான் சொல்லித்தருவார். நாங்கள் அனைவரும் உயர்ந்த பரமாத்மா பரமதந்தையின் காதலிகள் என்று சொன்னார். தந்தைக்கு நெருக்கமாக இருக்கின்றோம்.
உண்மையான அப்பாவின் உண்மையான காதலிகள் நாங்கள். அரைக்கல்பத்துக்கு அவ்வாறுதான் இருந்தோம். ஆனால் பிற என்ன செய்தோம்? மறந்து விட்டோம். மீண்டும் அப்பாவினுடைய காதலிகளாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம், ஆகிவிட்டோம். இந்த சங்கம யுகத்தில் தான் நாங்கள் பிராமணர்கள் என்ற பிறப்பை எடுத்திருக்கின்றோம். அது எங்களுக்குத்தான் நன்றாக தெரியும். மற்ற பிராமணர்கள் வந்து பௌதிகத்தில் இருக்கிறவர்கள், அவர்கள் பிறவியில் வந்தவர்கள். நாங்கள் உயர்ந்த சிவ தந்தையால் தத்தெடுக்கப்பட்ட பிராமண குழந்தைகள். நாங்கள் சூத்திரர்களாக இருந்தோம், இப்ப பிராமணர்களாக இந்த சங்கம யுகத்தில் மாறிவிட்டோம். 84 பிறவி சக்கரத்தை பற்றியும் எங்களுக்குத்தான் தெரியும். அந்த பிறப்பு எங்களுக்குத்தான் கிடைக்கின்றது என்பதையும் அப்பா அன்றைக்கு கூறியிருக்கின்றார். நாங்கள் சொர்க்கத்துக்கு செல்ல போகின்றோம். மற்ற சமயத்தினர், மற்ற மதத்தில் உள்ளவர்கள் சொர்க்கத்துக்கு வரமாட்டார். நாங்கள்தான் சொர்க்கத்துக்கு போக போகின்ற ஆத்மாக்கள். அதனால் நாங்கள் நன்றாக கடுமையாக முயற்சி செய்து ஊக்க உற்சாகத்தோடு இந்த ஞானத்தை போதையுடன் கற்று தூய்மையாகி அப்பாவோடு ஒத்துழைக்கும் பொழுது நிச்சயமாக எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அடுத்தது என்று அப்பா எங்களை ஆசீர்வதிக்கின்றார். நாங்கள் எங்களுடைய அமிழ்ந்திருக்கும் சக்தி அந்த சக்திக்குள்ள நாங்கள் எங்களுடைய மனத்தை, மன ஒருமைப்பாட்டை, உறுதித்தன்மையை பயிற்சி செய்து சாராம்சத்தின் சுரூபமாக வேண்டும். எல்லாத்தையும் விஸ்தாரத்தில் கொண்டு போகாம நாங்கள் எல்லாரும் எங்களுடைய சரீரம், சரீர சம்பந்தமான உறவினர்கள், உடைமைகள், இந்த விரிவாக்கத்தில் தான் நாங்கள் இருக்கின்றோம். அது எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்வோம்? சாராம்சத்தில் கொண்டு வரும் பொழுது அந்த சக்தி வந்து எல்லாத்தையும் அடக்கி ஒரு விரிவா ஒரு புள்ளி, முட்டுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு புள்ளி, ஒரு புள்ளிக்குள்ள எல்லாத்தையும் அமிழ்த்துங்கள் என்று கூறியிருக்கின்றார். நான் ஒரு புள்ளி ஆத்மா, தந்தை பரமாத்மா, பிரகாசமான ஜோதி சுரூபமான அழகான புள்ளியாக பிரகாசித்த வண்ணம் வீற்றிருக்கிறார் தந்தை. ஒரு புள்ளி நாடகம், ஒரு புள்ளி இந்த முழு உலகமே தந்தையான ஒரு புள்ளியில் தான் அமர்ந்திருக்கின்றது. இவ்வாறு எங்களுக்குள்ளே எல்லாவற்றையும் ஒரு புள்ளிக்குள்ளே நாங்கள் அடக்கும் பொழுது நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய மன ஒருமைப்பாட்டை கொண்டு வர முடியும். அந்த சாராம்சத்துக்குள்ள இந்த மன ஒருமைப்பாட்டையும் நாங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். நன்றாக எங்களால் முயற்சியும் பயிற்சியும் செய்யும் பொழுது எங்கள் புத்தி எங்கு வேண்டுமானாலும், எப்பொழுது வேண்டுமானாலும் ஒரு நொடியில உறுதியாக திடமாக நிலைத்திருக்கிற மாதிரி செய்ய முடியும். அதற்கு தந்தை சொன்ன இந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் மீண்டும் எங்களுக்குள்ளே நன்றாக பயிற்சி செய்யும் பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய மனதை
ஒருமைப்படுத்துகின்ற அந்த தென்மையை, அந்த புத்தியை ஒரு வினாடியில் எங்கே வேணுமோ அங்கே போய் நிற்கிற மாதிரி, ஸ்திரப்படுத்துகிற மாதிரி கொண்டு வர முடியும். அப்போ நாங்கள் நல்லா இதே திருப்பி ஆழமாக கற்று எங்களுக்குள்ள பயிற்சியை செய்து பார்ப்போம், தாரணையில் கொண்டு வருவோம். அடுத்தது, எப்பொழுதுமே நாங்கள் தந்தையினுடைய இந்த ஆன்மீக கல்வியில் மூழ்கி இந்த ஆன்மீக ஸ்திதியில் இருக்கும் பொழுது நாங்கள் ஆன்மீக ரோஜாக்களாக இருப்போம். நாங்கள் ஆன்மீக ரோஜாக்களாக இருப்போமா இருக்கின்றோமா எங்களையே திருப்பி பார்ப்போம். ஏனென்றால் உண்மையிலேயே தந்தையின் ஞானத்தில் மூழ்கி தந்தையின் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்குள்ள எவ்வளவு மகிழ்ச்சி தெரிகின்றது, அது எங்களால் உணர முடிகின்றது, அப்படி நாங்கள் அனுபவிக்கின்றோம். ஆனால் சதா அப்படி இருக்கின்றோமா? அதுக்காகத்தான் தந்தை ஒவ்வொரு ஞானத்தையும் சொல்லும் பொழுது எங்களுக்கு சதா என்ற சொல்லை அடிக்கடி அப்பா பாவித்து இந்த ஞானத்தை எங்களுக்கு கற்றுத்தருகின்றார். காரணம் என்னவென்றால், நாங்கள் சதா எப்பொழுதுமே அந்த ஸ்திதியில், உயர்ந்த ஸ்திதியில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் என்ன செய்கின்றோம், சில சமயங்களில் மாயை வந்து எங்களை அறையின்ற அளவுக்கு, அவள்கிட்ட குத்துவுகின்ற அளவுக்கு நாங்கள் பலவீனமாகி விழுந்துவிட பார்க்கின்றோம். அதனால் மீண்டும் மீண்டும் தந்தையின் நினைவில் இருப்பதற்கு நன்றாக சதா எப்பொழுதுமே என்னுடைய உயர்ந்த சிவதந்தை தான் என்னுடையவர், நான் அவருடையவர் என்ற சிந்தனையில் திருப்பி திருப்பி சென்று அப்பாவின் நினைவில் அமிழ்ந்திருப்போம். என்னுடைய சுயமாற்றம் இந்த உலக மாற்றம். ஓம் சாந்தி. சிந்தி முறை ஞான முத்துக்களை நாங்கள் ஞானம், யோகம், சேவை, தாரணை என்ற அடிப்படையில் பிரித்து பார்ப்போமானால், ஞானத்தில் வந்து புத்திசாலி என்றாலே தூய்மையானவர்கள், தூய்மையாவதற்கான படிப்பை இப்பொழுது படிக்கின்றீர்கள். இது உண்மையிலும் உண்மையான ஈஸ்வரிய படிப்பாகும். சேவை என்று பார்க்கும் பொழுது நிராகாரமானவர் எப்படி வருகிறார் என்று மற்றவருக்கு சொல்ல வேண்டும். மற்றவர்களுக்கு பிற்குற்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் போது ஆத்மா அங்கே பிரவேசிக்கின்றது. புத்தி இல்லாதவரை புத்திசாலியாக்க வேண்டுமென்றால் நாங்கள் ஏன் சேவை செய்வதில்லை? பாண்டவ அரசாங்கத்தில் குறைந்தது 8 மணி நேரம் சேவை செய்ய வேண்டும். ராஜயோகம் கற்றுக் கொடுக்க வேண்டும். சங்கொலியை, ஞானத்தின் சங்கொலியை எழுப்ப வேண்டும். ஞானத்தின் சங்கொலியை முழங்கச் செய்ய வேண்டும். தாரணை, முழு போதை என்பது கடைசியில்தான் இருக்கும். இப்பொழுது எந்தளவு முயற்சி செய்வீர்களோ அந்தளவு நஷா ஏறும். பணத்தின் மூலம் பாவகாரியம் செய்யக்கூடாது. செய்தால் அதன் சுமை முழுவதும் எங்கள் தலை மீது விழும். அதனால் விழிப்புணர்வுடன் சிறீமத்தின் படி செயற்பட வேண்டும். தன்னை ஆத்மா பாபாவின் குழந்தை என்று புரிந்தால் போதும். அப்படி புரிந்திருந்தால் ஆச்சரியப்படும்படி ஓடுவது ஏன்? முயற்சி செய்ய வேண்டும் என்ற சுபமான கவலை இருக்க வேண்டும். யோகத்தை எடுத்தோமானால் மாயா கூறுகிறது, நீ பாபாவை நினைக்கவில்லை, ஆகையால் நான் அடிக்கிறேன். மாயாவுக்கு அப்படிப்பட்ட கட்டளை கிடைத்திருக்கிறது. நினைவு செய்து செய்து இறுதியில் மகிழ்ச்சியில் திளைத்திருக்க வேண்டும். ஆகா, நான் பாபாவிடம் சென்று விடுவேன், பிறகு சொத்தத்துக்கு வருவேன். ஒரே அடியாக மகிழ்ச்சிதான், மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி, பேரானந்தம் நிரம்பி போதையில் நாங்கள் மூழ்கி இருப்போம். ஓம் சாந்தி.